வணக்கம், இது வஞ்சமலை தமிழ் கிரியேஷன்ஸ். நீங்கள் சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு மனிதன் அறியாமையில் இருக்கும்போது சிந்திப்பதில்லை. சிந்திக்காமல் செய்யப்படும் செயல் பெரும்பாலும் நமக்கு துன்பத்தையே தரும். ஆத்திச்சூடி கதைகள் வழங்கும் வஞ்சுமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள். பேதமை அகற்று. பேதமை என்றால் அறியாமை, அகற்று என்றால் நீக்கு. அதாவது நம் அறியாமையை நீக்க வேண்டும். அறியாமை இருக்கும்போது நமக்கு மன தெளிவு இருக்காது. மனம் தெளிவாக இருக்கும்போது எடுக்கும் முடிவு சரியாக இருக்கும் என்று புத்தரே கூறுகிறார். கதைக்கு செல்வோமா? ஒரு நாள் புத்தர் தன் சீடர்களுடன் பக்கத்து ஊருக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அந்த ஊருக்கு செல்ல ஒரு ஆற்றை கடக்க வேண்டும். வெகு தூரம் நடந்து வந்ததால் ஆற்றங்கரையை அடைந்த போது அனைவரும் களைப்பாக இருந்தார்கள். அதனால் சிறிது நேரம் இளைப்பாறிவிட்டு பிறகு செல்லலாம் என்று முடிவு செய்து புத்தரும் அவரின் சீடர்களும் ஆற்றங்கரை அருகே ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்திருந்தனர். புத்தர் தனக்கு மிகவும் தாகமாக இருப்பதாகவும் ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வரும்படியும் தன்னுடைய சீடர்களில் ஒருவரை அனுப்பி வைத்தார். உடனே ஆற்றை நோக்கி விரைந்தார் சீடர். அப்பொழுது அவர் முன்பாக ஒரு மாட்டு வண்டி ஆற்றை கடந்து அவர் முன்னே சென்று கொண்டிருந்தது. ஆகவே ஆற்று நீர் கலங்கி இருந்தது. அது இந்த சீடருக்கு தெரியவில்லை. தண்ணீர் எடுக்க சென்ற சீடர் தண்ணீரை பார்த்தவுடன் இந்த அழுக்கான நீரை எப்படி புத்தருக்கு பருக கொடுப்பது என்று யோசித்த சீடர் மீண்டும் புத்தரிடம் வந்து அந்த ஆற்று நீர் குடிப்பதற்கு உகந்தது அல்ல என்று கூறினார். உடனே புத்தர் சீடரே, கண்டிப்பாக ஆற்று நீர் அவ்வாறு இருக்க வாய்ப்பில்லை. நீங்கள் சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு மீண்டும் ஒரு முறை சென்று பார்த்து விட்டு வாருங்கள் என்றார் புத்தர். ஆனால் சீடரோ, புத்தர் கூறினால் சரியாகத்தான் இருக்கும், நாம் சரியாக கவனிக்கவில்லை என்று நினைத்த சீடர் மறுபடியும் உடனே ஆற்றை நோக்கி தண்ணீர் எடுக்க சென்று பார்த்த சீடர் கலங்கிய நீரை பார்த்து மனம் கலங்கியபடியே மறுபடியும் புத்தரிடம் வந்தார். குருவே, ஆற்று நீர் இப்பவும் குடிக்கும் நிலையில் இல்லை என்று கூற உடனே புத்தர், ஓ அப்படியா, நான் உன்னை சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டுதானே செல்ல சொன்னேன் என்ற புத்தரிடம், குருவே, நீங்கள் மிகவும் தாக உள்ளது என்று கூறினீர்கள், எனவேதான் உடனே சென்றேன் என்றார் சீடர். ஆனால் குருவே, அந்த ஆற்று நீர் குடிப்பதற்கு உகந்த நீர் இல்லை என்றார் சீடர். உடனே புத்தர், நீ சிறிது நேரம் ஓய்வெடு, பின்னர் செல் என்றார். புத்தர் கூறியபடியே சிறிது நேரம் ஓய்வெடுத்த சீடர் மறுபடியும் ஆற்றிற்கு சென்றார். என்ன ஆச்சரியம், ஆற்று நீர் தெளிவாக இருப்பதை கண்ட சீடர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு புத்தரிடம் திரும்பினார். கொண்டு வந்த ஆற்று நீரை புத்தரிடம் கொடுத்தார். அவரும் ஆவலுடன் குடித்து முடித்தார். மெதுவாக அந்த சீடர், குருவே, எனக்கு ஒரு சிறிய சந்தேகம், கேட்கலாமா என்று பணிவுடன் கேட்டார். நிச்சயமாக கேள் என்றார் புத்தர் பெருமான். அழுக்கான ஆற்று நீர் எப்படி மிகவும் நன்றாகவும் தெளிவாகவும் மாறியது? இந்த மந்திரத்தை நானும் கற்றுக்கொள்ளலாமா குருவே என்று பணிவுடன் கேட்டார் சீடர். சிறிய புன்னகையுடன், அப்படி ஒன்றும் மாயாஜாலம் நிகழ்த்தப்படவில்லை என்று கூறிய புத்தர், சீடரே, நீ தண்ணீரை கொண்டு வருவதற்காக ஆற்றுக்கு செல்வதற்கு முன்பு ஒரு மாட்டு வண்டி ஆற்றை கடந்து சென்று கொண்டிருந்தது. அதனால் தான் ஆற்று நீர் கலங்கிவிட்டது. மேலும் நான் தண்ணீர் கேட்டபொழுது நீ விரைவில் தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே நீ பதற்றமாக சென்றதால் உன்னால் ஆற்று நீர் கலங்கி இருப்பதற்கான காரணத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. கலங்கிய நீரை போன்றுதான் மனமும், அதாவது குழம்பிய நீர் எப்படி குடிக்க ஏற்றதாக இருக்காதோ அதே போல குழப்பமான மனநிலையில் எந்த முடிவையும் எடுக்க ஏற்றதல்ல. எனவே ஒரு முடிவை அவசரமாக எடுப்பதோ கோபத்தில் எடுப்பதோ எப்பொழுதும் தவறாகவே முடியும் என்று சீடருக்கு புத்தர் போதித்தார். மேலும் இதுபோலத்தான் உங்கள் மனமும், உங்கள் மனமானது குழப்பத்தில் இருக்கும் போது அதை அதன் போக்கிலேயே விட்டுவிட வேண்டும். சிறிது நேரம் சென்றதும் அது தானாகவே தெளிவடையும். சிறிது நேரம் பொறுமையாக
சந்தோஷமாக இருங்கள். மனதை அமைதிப்படுத்த எந்த ஒரு விஷயத்தையும் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியது இல்லை, அது தானாகவே அமைதியடையும். பின்னர் எடுக்கும் எந்த ஒரு முடிவும் சரியாக இருக்கும். பொறுமைதான் ஒரு மனிதனை பக்குவப்படுத்தும் என்றார். இதையே பிரார்த்தனைகள் எல்லாம் விட மிகவும் உயர்ந்தது பொறுமைதான் என்ற புகழ்பெற்ற பொன்மொழியும் நமக்கு உணர்த்துகிறதல்லவா? எனவே இப்பொன்மொழியை கடைபிடித்து மனம் சரியாக இருக்கும் போது மட்டுமே எந்த ஒரு முடிவையும் எடுப்போம். பொறுமையை கொண்டே எதையும் சாதிப்போம். நன்றி.